தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுரா தமிழ் உரை நூல் இதில் இன்னொரு வகுப்புக்கு பதினோரு வகுப்புக்கு தான் போன ஆண்டு புதிய பாடத்தில் வந்துட்டு இந்த ஆண்டு என்ன அப்படின்னா போன ஆண்டு புதிய பாடத்தில் வந்துச்சு இல்லையா. ஸோ அதுலேருந்து ஒரு சிலவற்றை சுருக்கி ஒரு சிலவற்றை நீக்கிட்டு இந்த ஆண்டு புதிய பாடத்திட்டம் கொடுத்துருக்காங்க. எட்டியல்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டியல்களில் ஒரு மூணு இயல் உங்களுக்கு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபுல் கைடு வேணால் நீங்கள் பக்கத்தில் இருக்க புக் ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபுல் கைடு. இது வந்து ஒரு சாம்பிளுக்கான மெட்டீரியல் சுரா தமிழ் உரை நூல் முதலாம் ஆண்டுக்கானது. ஸோ இதில் வந்து மூணு இயல் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இயல் ஒன்று, இயல் நான்கு, சாரி இயல் ஒன்று, இயல் ஐந்து, இயல் எட்டு, இந்த மூணு இயலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு இயலுக்கான கம்பிஷன் வீடு மொத்தம் வந்து 64 பேஜ் இருக்குது. இந்த மூணு ஏழுமே முழுக்க முழுக்க இருக்கும். மீதி ஐந்து ஏழுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வேறு கைடு இல்லை வேறு மெட்டீரியல் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுவோம். போடும்போது நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த இதுக்கான பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வந்து இந்த வீடியோ அவுட்டான ஒரு சில மணி நேரங்கள் அவைலபிளாக இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் டெவலப்லாம். ஸோ இப்போ கைடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கைடு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து எடுத்தோன்னா மனப்பாட செயல் முதல்ல வந்து எல்லா எல்லையும் உள்ள மனப்பாட செயல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மூணு ஏழு இல்லை எல்லா எல்லையும் உள்ள மனப்பாட செயலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை ஒரே பேஜில் படிச்சுக்கலாம். ஸோ அதனை தொடர்ந்து கீழே பார்த்திங்கன்னா ஏழு ஒன்று ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன பாடப்பகுதியெலாம் இருக்குது, அதோட ஆசிரியர்கள் யார், உரைநடை, அதோட ஆசிரியர், இலக்கணம், இது என்ன இருக்குது, அப்படி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரே இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்னை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே போனாண்டே புதிய படத்தில் வந்துடுது அப்படின்னால பதினோரு வகுப்புக்கு இந்த கொஷின்ஸ் அப்படின்னா அது வந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க போனாண்டே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல் கொஷின் குருவினால் வந்து பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் மனசு வெளிப்பாடு சக்தி மிக்கது ஏன் அப்படிங்கிறது வந்து அரசு மாதிரி வினா காலாண்டு பொது தேர்வு முதல் பருவ இடைத்தேர்வு இது எல்லாத்துலேயும் கேட்டிருக்காங்க இந்த கொஷின். இப்படி எல்லாமே முந்தி கேட்டிருந்த கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க. கேட்கப்படுத்திருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அது முக்கியமானது அப்படின்னு வச்சு படிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஏழுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் கூடுதல் வேணா இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கண்டிப்பாக கூடுதல் வேணால் இருக்குது. இந்த மூணு ஏழுக்குமான கூடுதல் நான் உங்களுக்கு காட்டன் கூடுதலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பேஜ் வந்து எல்லாத்துக்குமே லோட் ஆகிறதுக்கு லேட்டாக தான் ஆகுது. ஸோ அது வந்து நம்ம ஃபோன் மிஸ்டேக்கோ இல்லை வந்து வீடியோ மிஸ்டேக்கோ கிடையாது, அது வந்து பேஜ் லோட் ஆக லேட் ஆகுது. ஸோ கூடுதல்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இதில் வந்து ஆனால் புக் பேக் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அந்த நம்மையாளவம்லேருந்து குறைவினா சிறுவினா நடுவினா அப்புறம் இந்த மொழியை அழைப்போம் அடுத்து வந்து மொழியாக்கம் செய்க கட்டுரை எழுதுக இந்த மாதிரி என்ன இருந்தாலும் நயங்கள் பாராட்டுக இந்த மாதிரி புக் பேக்கில் என்ன இருந்தாலும் அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இப்போ கூடுதல் வினா பார்த்துருக்கோம். கூடுதல் வினா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு மதிப்பு வினா கொடுத்துருக்காங்க. கூடுதல் வினா அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மற்றெல்லாம் வரும். இப்போ வந்து ஒரு மதிப்பெண்ணுக்கு அப்புறம் ரெண்டு மதிப்பு வினா கொடுத்துருக்காங்க டூ மார்க்ஸ். அதனை தொடர்ந்து சிறுவினா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து எல்லாமே அதாவது கூடுதலாக ஒவ்வொரு அடி இந்த கூடுதலாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து நடுவினா இதே மாதிரி ஒவ்வொரு ஏழுக்கு முன்னாடி இந்த கூடுதலாக இருக்குதே நீங்கள் வந்து படிச்சிக்கலாம். மூணு ஏழுக்குமான கம்பிஷன்லாம் இது அமையும். ஸோ இப்போ வந்து முதல் ஏழே பார்த்துருக்கோம் இல்லையா, அஞ்சாயில் பார்க்கலாம். அஞ்சாயிலையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் எல்லாமே இதே மாடலில் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஒரு படிக்கிறதுக்கு வந்து ஒரு கம்பிஷன் இல்லை இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இதில் அஞ்சாயில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் நம்ம அளவு மிளகலாம் செஞ்சுக்கோள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அதாவது வந்து டூ மார்க்லாம் பார்த்திங்கன்னா டூ மார்க் த்ரீ மார்க் எல்லாமே போதுமான அளவு கொடுத்துருப்பாங்க. அதாவது இது எழுதுனா மார்க் கூடும் அப்படிங்கிற மாதிரி அளவு தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப குறையவும் இல்லாமல் ரொம்ப அதிகமும் இல்லாமல் கரெக்டாக போதுமான அளவே கொடுத்துருப்பாங்க. சூர்யாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். சூர்யாவுக்கு இன்னும் லெவல்த்துக்கு வரல, வந்தால் நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ வந்து கடைசி எட்டாவதியில் பார்க்கலாம். எட்டாவதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எட்டாவதியிலும் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, மூணு ஏழு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாலே ஏழு ஒன்று ஏழு நான்கு சாரி ஏழு ஒன்று ஏழு ஐந்து ஏழு எட்டு. ஸோ இப்போ எட்டாயில் பார்த்தீங்கன்னா எட்டாயில் வந்து உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எட்டாயில் வந்து அதே மெத்தடில் தான் கொடுத்துருப்பாங்க. பட் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். அந்த மூணு ஏழுக்குமான கண்டிஷன்களாக இது அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம் பிரிண்ட் அவுட்டு, இல்லைனா ஃபுல் கைட் நான் வாங்க போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் புக் ஷாப்பில் போயிட்டு ஃபுல் கைட் வாங்கிக்கலாம். ஃபுல் கைட் என்ன ஒரு 220 ரேட் கிட்ட வரும். பட் உங்களுக்கு சூர்யா லெவன்த்து பதினோரம் மாணவர்களுக்கு ஃபுல் கைட் போட்டால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ எட்டாயில் பார்த்துருக்கோம். எட்டாயிலும் கிட்டத்தட்ட நீங்கள் லைட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பிடிஎஃப் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே முழுசாக தெரியும். இதுவும் பதினோரம் மாணவர்களால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பார்த்துக்கலாம். பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். பதினோரம் மாணவர்களுக்கும் மீண்டும் பல மெட்டீரியல் கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருக்கு. அதை நான் கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. இது போன்ற ஒரு நல்ல மெட்டீரியல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.